குமுடிப்பூண்டி அருகே அரசு கால்நடை மருத்துவர் சிகிச்சை தர வர மறுத்ததால் வயிற்றில் இரண்டு கன்றுகளுடன் பரிதாபமாக சினையாக இருந்த பசுமாடு உயிரிழந்தது. குமுடிப்பூண்டி அடுத்த கவரப்பட்டியில் வசித்து வந்தவர் விவசாயி ராஜா, அவரது மனைவி சாந்தி. இந்த தம்பதியர் இருவரும் கடந்த 20 ஆண்டுகளாக கவரப்பட்டி பகுதியில் கால்நடைகளை வளர்த்து வருமானம் ஈட்டி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் வளர்த்த பசுமாடு ஒன்று நிறைமாத சென்னையாகி கன்று இன்ற முடியாமல் வழியில் துடிதுடித்தது. இதையடுத்து ராஜா கவரப்பட்டி அரசு கால்நடை மருத்துவரை சிகிச்சை அளிக்க வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் அவர் வராததால் சென்னைப்பசு இரண்டு கன்றுகளை இறந்த நிலையில் ஈன்றது. உடனே ராஜா இரண்டு கன்றுகளையும் எடுத்து வீட்டின் பக்கத்தில் புதைத்து நல்லடக்கம் செய்தார். பிறகு சிறிது நேரத்தில் தாய்ப்பசு வழியில் துடிதுடித்தது. உடனே ராஜா பதறையடித்து கவரப்பட்டி அரசு மருத்துவமனை கோடி சென்று பசுவையாவது காப்பாற்றித் தர அழைத்தார். ஆனால் மருத்துவர் வர மறுத்துவிட்டு இரண்டு மருந்து பாட்டில்களை கையில் கொடுத்து நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். ராஜா வீட்டிற்கு வந்து அந்த மருந்தை போட தெரியாமல் தவித்துள்ளார். அவ்வாறு தவிர்க்கும் போதே அவர் கண் முன்பே அவரது பசு துடிதுடித்து இறந்து விட்டது. அரசு மருத்துவர் வர மறுத்ததால் பசுவின் உயிர் போனதாக கூறும் ராஜாவும் அவரது மனைவி சந்திராவும் கண்ணீர் விட்டு அழுதனர்.